அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துலாஹி பரகாத்து தினமும் ஒரு தெளிவு இறந்து போன மனிதர்களுடைய ஆடைகளை பயன்படுத்தலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குர்ஆனிலோ ஹதீஸிலோ இறந்து போன மனிதர்களுடைய ஆடைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடையும் சொல்லப்படவில்லை அதை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று கட்டளையும் சொல்லப்படவில்லை இதிலிருந்து அவர்களுடைய ஆடையை பயன்படுத்துவது குற்றம் அல்ல என்பதை விளங்கி கொள்ளலாம் ஏன் இந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால் இறந்து போன மனிதர்களுடைய ஆடையை பயன்படுத்துவதால் அவர்களுடைய ஆவி நம்மை தொற்றிக்கொள்ளும் அந்த ஆடையின் மூலமாக அவர்கள் நம்மை பயமுறுத்துவார்கள் என்பது போன்ற மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றன எனவேதான் இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்கள் அந்த ஆடை பயன்படுத்தக்கூடிய தரத்தில் இருக்கிறது நல்ல நிலையில் உள்ள அந்த ஆடையை வீணாக்குவதற்கு மனம் இல்லை என்றால் தாராளமாக நாம் பயன்படுத்தலாம் அல்லது தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் மற்றபடி அதன் மூலமாக ஏதும் பாதிப்பு வந்துவிடுமோ என்று எண்ணுவது தவறான நம்பிக்கை ஆடையை பயன்படுத்தலாமா என்று கேட்கக்கூடியவர்கள் இறந்து போன மனிதர் விட்டு சென்ற பணத்தை பயன்படுத்தலாமா நகையை பயன்படுத்தலாமா வீட்டை பயன்படுத்தலாமா வாகனத்தை பயன்படுத்தலாமா இது போன்ற கேள்விகளை கேட்பதில்லை அவர்களுக்கே தெரிகிறது இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர்கள் புரிந்தும் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் யாரோ எங்கோ விதைத்த மூட நம்பிக்கையின் காரணமாக ஆடையை பயன்படுத்துவதில் மட்டும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது எனவே அர்த்தமற்ற அச்சங்களையும் சந்தேகங்களையும் தவிர்த்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடை செய்யாத காரியங்களை நாமும் தடை செய்து கொள்ள கூடாது என்பதை விளங்க வேண்டும் இதுவே இந்த கேள்விக்கான பதில் அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ